ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று கடவுளை இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி மூலமாக இந்த தியானத்தில் நாங்கள் பங்கேற்க வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், எங்களுடைய பிள்ளைகள் என்று அனைவரும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நெருக்கடி மிகுந்த நேரத்திலே தகப்பனே, பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், மனசஞ்சலங்கள், பிரிவினைகள் என்று இருந்த பொழுதிலும் அவை அனைத்தும் கடந்து கடவுளே உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நேசிக்க கடவுள் தாம் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தேன காய்ந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தேன காய்ந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 10:9-13. 1 சாமுவேல் 10:9-13. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்கள் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஆங்கில கவிஞர், போற்றுதல் கூறிய ஒரு கவிஞர், அவர் எழுதின புஸ்தகமானது மிக உலக பிரசித்தி பெற்ற ஒன்று. ஏனென்றால் பாரடைஸ் லாஸ்ட் என்கின்ற புத்தகத்தை எழுதின ஜான் மில்டன் அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதின போது அவர்கள் பார்வை எழுந்து போனார்கள். 1652 முற்றிலுமாக பார்வை எழுந்து போன ஜான் மில்டன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணத்திலே அவர்கள் பாரடைஸ் லாஸ்ட் என்கின்ற வேதம் சார்ந்த ஒரு புத்தகத்தை அவர்கள் மிக சிறப்பாக எழுதினார்கள். அங்கிருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் அதை ஒரு பாடநூலாக ஏற்று தங்களுடைய மாணக்கர்களுக்கு போதித்து கொண்டிருந்தது. ஆங்கிலத்துறை சார்ந்த ஆசிரியர் அவருடைய மாணவர்களுக்கு ஒரு சில வாக்கியங்கள் அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அதை எழுதின ஜான் மில்டன் அவர்களை சந்தித்து அதற்குரிய விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று புறப்பட்டு சென்றார்கள். ஜான் மில்டன் அவர்கள் இல்லத்திலே சந்திக்கிறார்கள். மில்டன் அவர்களிடத்திலே இந்த பாரடைஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தில் வருகின்ற ஒரு சில வாக்கியங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னபொழுது ஜான் மில்டன் அவர்கள் சொன்னார்க்க, எனக்கு கூட அதை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஏன் அப்படி எழுதினேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் எழுதின போது 3 பேர் நாங்கள் இருந்தோம். ஒன்று நான்,
இரண்டாவது என்னுடைய மூத்த மகள் ஹானி என்னோடு கூட இருந்தார்கள். மூன்றாவது இன்னொருத்தர் இருந்தார். இப்போ ஹானி வந்து நான் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் எழுதினால் இப்பொழுது திருமணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள நான் இப்போது தொடர்பு கொள்ள முடியாது. அங்கிருந்த பேராசிரியர் கேட்டார், மூன்றாவது நபர் யார் அது, அவர் யாருன்னு சொல்லுங்கள், நாம் போய் அவர்கிட்ட விளக்கத்தை கேட்கலாம். ஜான் மில்டன் அவர்கள் சொன்னார், அந்த மூன்றாவது நபர் அது கடவுள். கடவுள் என்னோடு கூட இருந்து சொன்ன சொல்ல நான் எழுதினேன். நான் மீண்டுமாக அவரை சந்திக்க முடியாது. அவர் எப்பொழுது என்னோடு கூட இடைப்பட்டு எனக்கு அப்படிப்பட்ட வரத்தை தருகிறாரோ அப்பொழுது தான் நான் எழுத முடியும், விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் மறுத்துவிட்டார். ஒருவேளை அன்பானவர்கள், சில நேரங்களிலே நாம் நம்மை பரவசப்படுத்தி நாம் பேசுகின்ற வார்த்தைகள், பாடல்கள் நம்மை அறியாமலே நம்மை ஒரு உற்சாகமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதை நாம் காணலாம். நாம் வாசி கேட்கப்பட்ட இந்த வேத பகுதியான 1 சாமுவேல் 10:9-13 நாம் காணுகின்ற பொழுது அங்கே சவுல் குறித்து அவர் பரவசமடைந்து அவர் ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனாக மாறுகின்றார். ஆக பழையவைகள் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற வண்ணமாக ஒரு சாதாரண மனிதனிடத்திலே அவன் ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனாக மாறுகின்ற பொழுது அது மனித சக்தி அல்ல, மாறாக ஆற்றல் நிறைந்த ஒரு தெய்வீக மனிதனாக மாறக்கூடியவனாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆகத்தான் ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு சமயங்கள் இந்த ஆவியை குறித்து அல்லது மற்ற மதங்கள் எவ்விதமாக இந்த பரிசுத்த ஆவியை தங்களுடைய மதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காணும்போது, ஒருவேளை இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற மக்கள் இந்த ஆவியானவரை குறித்து எப்படி பேசுகிறார்கள் என்றால், சில நேரங்களில் நாம் பார்த்துருக்கலாம் அங்கே பரவசம் அடைவதற்காகவே அவர்கள் மிகப்பெரிய மேலத்தாளங்கள் வாசிக்கப்படுவதும் உண்டு, ஆக உரி அடிப்பதும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் சத்தம் போட்டு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஆத்தா இறங்கிவிட்டாள். அந்த ஆத்தா என்பது கடவுள் இறங்கிட்டா, ஆக இனிமேல் அவள் பேசப்போகிறதெல்லாம் மாற்று செய்திகள் என்று மக்கள் பரவசம் அடைகிறார்கள். ஆக மக்கள் பரவசம் அடைய, பக்தன் பரவசம் அடைய அவர்கள் செய்கின்ற காரியம் என்னவென்றால், அங்கிருக்கின்ற மேலத்தாளங்கள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ஒரு பரவச நிலைக்கு அடைந்து விடுகின்ற முடியும் என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை உண்மையாகவே அங்கே கடவுளுடைய அவர் சொல்லுகின்ற அந்த ஆத்தா இறங்கிவிட்டார்களா இல்லையா என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. ஆக இது ஒரு பரவச நிலை என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக, இஸ்லாம் சமயத்தில் இருக்கின்ற பக்தர்கள், அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக கடவுளை குறித்து மிக அதிகமாக பேசினார்கள் என்பது உண்மை. ஆக அப்படிப்பட்ட அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களை மஜ்தூப்கள் என்று அழைப்பது உண்டு. இந்த மஜ்தூப்புகள் தான் போன்ற இந்த இறை ஆவியை பெற்றுக்கொண்ட இறைநேசர்கள் அவர்கள் எழுதின கவாலிகள் என்பது மிகப்பெரியது. ஆக அவர்கள் பாடல்கள் மிக சிறப்பாக எழுதி பாடல்கள் பாடினார்கள் என்று இந்த இஸ்லாம் வழியாக அந்த மதத்தின் மூலமாக இந்த இறை ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து நாம் காண முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் வாசி கேட்கப்பட்ட இந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இன்றைக்கு பிற மக்களை பார்த்து, பெந்தகோஸ்தி திருச்சபை மக்களை பார்த்து, இன்றைக்கு சுதேச சபைய மக்களை பார்த்து, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், இன்றைக்கு பரவச நிலை அடைந்து இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டும், அந்நிய பாஷைகள் பேச வேண்டும், இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நம்மை அதிகமாக மிகைப்படுத்தி கொள்வதற்கு இந்த தூய ஆவியானவரை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் என்பதை நாம் காணுகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே 1 சாமுவேல் 16:13 பார்க்கின்றோம். அங்கே சவுல் அவருடைய சகோதரர் முன்னிலே அவனை திருப்பொழி செய்தார்கள், அன்று முதல் ஆண்டவருடைய ஆவி தாவீதின் மேல் தங்கியிருந்தார் என்பதை நாம் காணுகின்றோம். ஆக கடவுள் நம்மை ஒரு திருப்பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பணிக்காக நம்மை கடவுள் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் காணுகின்றோம். ஆக அவருடைய தலையிலே கையை வைத்து அவருடைய தலையிலே அங்கே அபிஷேகம் செய்த பொழுது அங்கே கடவுளுடைய ஆவியான அவரோடு கூட இருக்கின்றார். ஒருவேளை திருச்சபை மரபுகள் படி இன்றைக்கு நாம் காணுகின்ற பொழுது நம்முடைய திடப்படுத்தல்
ஆராதனையின் போது பேராயர் அவர்கள் அவர் சொல்லுகின்ற அற்புதமான ஏறெடுக்கின்ற வசனம், ஆண்டவரே இன்றைக்கு அந்த பெண்ணானவள் அவருடைய பெயரை சொல்லி மீகாள் என்கின்றவள் அவளை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் என்று சொல்லி பேராயர் அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையில் கையை வைக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் காணுகின்றோம். வரும் திடப்படத்திற்கு மாத்திரமல்ல, ஆயர்களுடைய அபிஷேகம், பேராயருடைய அபிஷேகம் என்று எல்லா அபிஷேகங்களும் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த தூய ஆவியானவர்களுக்கு வர வேண்டும் என்று நாம் வேண்டுகின்ற காரணம் என்னவென்றால், அந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு ஒரு நிறைவான ஆற்றலை நீங்கள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு திறமைகள் நமக்கு இருக்கலாம், இன்றைக்கு நாம் அறிவு படைத்த மனிதர்களாக நாம் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் மூலமாக என்றைக்குமே எவ்விதமானதொரு வெற்றியும் கண்டதில்லை என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். மாறாக அந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட வருகின்ற பொழுது நம்மால் மிகப்பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நமக்கு உண்டு, சோர்வுகள் உண்டு, தளர்ச்சி உண்டு, நமக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம், ஆனாலும் என்றைக்காகிலும் நாம் இந்த வேதத்தை படிக்க வேண்டும், ஆண்டவருடைய தூய ஆவி எனக்கு தாரும் என்று நாம் கேட்டிருக்க முடியுமா? அல்லது நாம் பாடல்கள் பாட வேண்டும், சாமி அதற்கு எவ்விதமானதொரு ராகமும் தெரியாமல் இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர்கள் சொல்லி தருவாரா என்று நாம் கேட்டிருக்கின்றோமா? ஆனாலும் இன்றைக்கு அன்பானவர்கள், இந்த காரியங்களெல்லாம் நமக்கு பெரிதாக தோன்றாமல் இன்றைக்கு உலக பிரகாரமான மகிமை தேடுகின்ற பொழுது அந்த தூய ஆவியானவர் நமக்கு தரப்படுவது நிச்சயமற்ற ஒரு காரியமாக, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தூய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு உந்ததினாலே இந்த காணொலி மூலமாக நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் எல்லாம் நாம் தள்ளி வைத்து அந்த இறைவனை நோக்கி பார்க்க இறைவன் தாமே நமக்கு உதவி செய்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மே 6 புதன்கிழமை அன்று தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் செல்வி, விவிலியா, திருமதி ஜபகுமாரி சுதா, திருமதி ஹார்லின் ஆனா சாந்தகுமாரி, திரு அஜய், திருமதி வசந்தி, திருமதி எப்சிபா பீஸ், திரு விக்டர் சாமியல், திரு சாலமோன் ராஜா, திருமதி பிச்சையம்மாள், செல்வி அல்பினா, செல்வி லிவின் டெனிஷ், திருமதி ஃப்ளோரா டயானா ஜாய்ஸ், திரு ஸ்டீஃபன், செல்வி ஷைனி, செல்வி ரேச்சல் சாமியல், செல்வி லான்சி, திருமதி ஞான தீபம் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் துரை, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஆப்ரகாம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சிசி செலின் ரூபாலின், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் டைட்டஸ் ஆனந்த சிங், ரெவரண்ட் மிஸ்ஸிஸ் கோயில்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜி கே சாமியல் செந்தில்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஆசிர்வாதம் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். உங்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே பேர்பேராக ஆசீர்வதியும் சாமி. அவர்களையும் அவருடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் கண்டிருக்கிற இந்த புதிய ஆண்டிலும் அவர்கள் ஜபத்தோடும் மகிழ்வோடும் தொடங்கியிருக்கிற இந்த நன்னாளிலே அவள் எதிர்நோக்கியிருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவள் வாழ்க்கையில் நிறைவேற இறைவனை அருள் புரிவீராக. திருமண நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள், அவருடைய பெற்றோர், அவருடைய பிள்ளைகள் என்று அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரை தீர்க்க ஆசை தந்திருக்கிறீர், சரீர சுகத்தை தந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட நிலைமையிலும் நீரை இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாம், இன்ற நாளிலும் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய தூய ஆவியானவர் பலம் கொண்டு நாங்கள் செயலாற்ற நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தது நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.